வருமானத்தை மறைத்ததாக நடிகர் விஜய்க்கு ரூபாய் 1.50 கோடி தண்டம் விதிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் வருமான வரித்துறை உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் சமர்ப்பித்த 2016-17 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கில் புலி படத்துக்கு பெற்ற 15 கோடி ரூபாய் கணக்கில் காட்டப்படாதது கண்டறியப்பட்டது. அதற்காக 1.5 கோடி ரூபாய் தண்டம் விதித்து கடந்த ஜூன் 30 வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் தண்டம் விதிப்பதாக இருந்திருந்தால் 2019 உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும் எனவும் கால தாமதமாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி அனிதா சுமன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே பிறப்பித்த இடைக்கால தடையை நீட்டித்து உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை அக்டோபர் 26 நாளுக்கு தள்ளி வைத்தார்.